வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளும் இந்த 10 o'clock கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகத்துமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகம்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோட தான் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுற அதிகப்படியான நேயர்கள் வந்துட்டு எனக்கு அலர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலர்ஜின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்கின் அலர்ஜி ஆகட்டும், இல்லை நோஸில் சைனஸ் அலர்ஜி ஆகட்டும், வயிற்றுக்குள்ள அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அலர்ஜி சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக இன்றைக்கி அலர்ஜியை பற்றி பேசலாம். அலர்ஜி எதனால் ஏற்படுது மேம்? இப்போ அலர்ஜி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா சரிவர இல்லாமல், வெல் டெவலப்டாக இல்லாமல், இம்யூன் சிஸ்டம் வந்து ஓவராக ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அலர்ஜி வருது. ஸோ இப்போ அலர்ஜி அப்படின்னாவே என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸோ நம்ம எடுக்கும் போதோ, இல்லை நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது போலன் இந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிக்குரிய சப்ஸ்டன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸே வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து என்டர் ஆகும்போது ஒரு சில பாடிக்கு வந்து ஒத்துக்காது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து நார்மலாக இருக்கும், என்ன சப்ஸ்டன்ஸ் என்டர்னாலும் ஒன்றுமே செய்யாது. ஒரு சில பாடி பொறுத்த வரைக்கும் வந்து ஒத்துக்காது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து டீக்ரேடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளே என்டர் ஆகும்போது ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின்ல வந்து ரியாக்ஷன்ஸ் காமிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நோஸில், லங்ஸில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஏதாவது காமிக்கும், சளி அந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது காமிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்படுறதுனால ஆஸ்துமா அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபுட் அலர்ஜிஸ்னால வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃபுட் பாய்சன், பொட்டுலிசம் அந்த பாக்டீரியானால வந்து ஃபுட் பாய்சன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்செக்ட்ஸ், இன்செக்ட்ஸ் மூலமாக வர அலர்ஜிஸ், இப்போ நைட் வந்து ஏதாவது ஒரு இன்செக்ட் கடிச்சிருச்சு வச்சிருச்சு அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ரேஷஸ் அது மாதிரிலாம் நிறையா காணப்படும். அதே மாதிரி இந்த அலர்ஜி வந்து ஒன்றுமே செய்யாது அப்படின்ற லெவலில் இருந்து உயிருக்கு வந்து ஆபத்து கொடுக்குற வரைக்கும் வந்து இந்த அலர்ஜி வந்து ரொம்ப விகரசானது. இப்போ சப்போஸ் இப்போ ஸ்னேக்லாம் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அனஃபலட்டிக் ஷாக் அந்த மாதிரி வந்து டெத் வரைக்கும் போயிடும். அதே மாதிரி ஒவ்வொருடைய இன்செக்டோட வீணாம் வச்சு பொறுத்து நம்மளுக்கு வந்து அலர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து விகரசாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஃபுட் வந்து ஏதாவது சரியாக இல்லை, ஃபுட் சரியாக எடுத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அனஃபைலாக்சிஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அனஃபைலாக்சிஸ்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மொத்த சிஸ்டமும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு கோமா, டெத் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விகரசாக இருக்கிறது வந்து இந்த அலர்ஜி. இந்த அலர்ஜியை வந்து பேசிக்காக வந்து நம்ம எப்படி நம்ம வரவிடாமல் தடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். அலர்ஜி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மெடிசன் போட்டு சப்ரஸ் பண்ணுறது இது வந்து சரியான முறை ஆகாது. இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த அலர்ஜி எதனால் வருது, ஏன் வருது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம கேடடைகிறதுனால நம்மளுக்கு அந்த அலர்ஜி வருது, அதை வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம், அந்த காரணத்தை பார்த்துட்டு நம்ம அதை வந்து சரி செஞ்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த அலர்ஜி எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அலர்ஜி ஒவ்வாமல் எதனால் வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக அலர்ஜி வந்துச்சுன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், அலர்ஜி தானே டக்குன்னு கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ஓமர் நீசலாம் டேப்லெட்ஸ் போட்டுப்பாங்க. பட் அதை தாண்டி அலர்ஜினால எந்த அளவுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் பேசலாம். அப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், என் குழந்தைக்கு 13 வயசு ஆகுது. ஓகே சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில சதை வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே, பேசலாம். இப்ப ஆபரேஷன் பண்ணனும் அப்படினு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நிறைய பேர் பண்ணவேண்டாம்னு சொல்றாங்க. சரி, எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதான் அவங்க தொண்டை வலி இருக்கா உங்களுக்கு? வலி இல்ல, முன்னாடி வந்து வலி பயங்கரமா இருக்குன்னா இப்ப வலி இல்ல, நார்மலா இருக்கா, நல்லா இருக்கா? சளி எதுவும் இருக்கா? இப்ப வலி எதுவுமே இல்ல மேடம். சளி சளி கோல்ட் சளிலாம் இல்ல, சளி இல்ல, கோல்ட் இல்ல, எல்லாமே நார்மலா நல்லா இருக்குதா? அட்டிடியூட் நல்லா தான் இருக்குதா? ஒரு குறையும் இல்ல. இருந்தாலும் அந்த சதை இருக்கிறதே இப்ப தொண்டையில வந்து உங்களுக்கு அடிநாய்ட் சொன்னாங்களா இல்ல டான்சிலைட்டிஸ் அந்த மாதிரி சொன்னாங்களா? இல்ல, டாக்டர் கிட்ட செக் பண்ணதுல சதை வளர்ச்சி மட்டும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா மேடம், ஆமா. ஓகே,
இப்போ அது வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த தொண்டையில் வந்து நம்மளுக்கு அந்த டான்சல்ஸ் அப்படின்றது வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு பேரியர் மாதிரி நம்மளுக்கு காத்துட்ருக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த டான்சல்ஸ் வந்து நம்மளுக்கு சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் அந்த வாய் வழியாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு அந்த டான்சல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பேசிக்காக வந்து அது வந்து ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ராங்காக எடுக்கிறப்போ இல்லை பிள்ளைங்க வந்து ஏதாவது ஐஸ்கிரீம்ஸோ இல்லை சாக்லேட்டோ ஜெல்லி முட்டாய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டான்சல்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு முழுங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி கஷ்டமாக இருக்கப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டான்சல்ஸை வந்து அவங்க வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து டான்சல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து இம்யூனோக்ளோபுலின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஹை லெவலில் தான் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து திரும்ப அடுத்து டான்சல்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீவர் சளினாலும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். நிறைய தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்து நிறைய வரும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அதை வந்து அறுவை சிகிச்சை வந்து நம்ம பண்ணுறது வந்து முறையான சிகிச்சை ஆகாது. ஸோ அது எல்லாமே உள்ளே வந்து அவங்களுக்கு சளி கோர்த்து கொண்டு இருக்கனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் காமிக்கும். ஸோ அந்த டான்சல்ஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம வர்மா மூலமாகவே வந்து அது நல்லா சரி பண்ணிடலாம். அது வர்மா செஞ்சே வந்து அந்த டான்சல்ஸை வந்து நம்ம வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆக வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 டேஸ் வந்து நான் சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டான்சல்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் 2-3 டேஸில் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். வெள்ளை பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் வெள்ளை பூண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட தேன் மட்டும் சேர்ந்து ஒரு எவ்வளோ சார் கிடைக்குதோ 2 ஸ்பூன் அளவு சார் கிடைச்சிது அப்படின்னாலும் 2 ஸ்பூன் அளவு தேன் கலந்து அது மட்டும் டெய்லி ஒரு 3 டைம்ஸ் மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுங்க. டான்சல்ஸ் வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு 2 டேஸில் அவங்களுக்கு சப்சைட் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் புல்லிங் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் வந்து நல்லா உப்புக்கல் போட்டு அதை நல்லா கார்கிள் பண்ணுங்கள். வாய் தொண்டை வரைக்கும் கொண்டு போயிட்டு நல்லா கார்கிள் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் நைட் வந்து படுக்க போகிறப்ப வந்து ஒரு 1/4 டம்ளர் பசுமாட்டு பாலில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் வந்து போட்டு நைட்டு கொடுங்க. இமீடியட்டாக காலையில் நாளைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பெயின் அந்த இது எதுவுமே இருக்காது. தொண்டை சத வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் இதில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள். இதுக்குன்னே நல்ல சிறந்த சிகிச்சையெல்லாம் இருக்குது. 1-2 டைம்ஸ் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம், என் பேர் வினோத், நான் மாயவரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே வினோத், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேலாம் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டு வர ஆரம்பிக்குது. ஓகே. அமுத்தி பார்க்கும் போது அது நகருதா? நகரல மேம், ஒரே ஒரே கட்டி மட்டும் நகருது. அதாவது அது வந்து நெஞ்சு பகுதிக்கிட்டே இருக்கு சின்னதா, அது மட்டும் நகருது, மற்றதெல்லாம் வந்து கையில இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கு மேம். அது ஓகேமா? ஓகே. இப்போ இந்த கொழுப்பு கட்டிலாம் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் ஆகாமல் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து காரணம். ஃபஸ்ட்டு வந்து பசி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய கொலஸ்ட்ரால்ஸ் வந்து சரியான அளவில் வந்து டைஜஷன் ஆகலை, அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே வந்து டைஜஷன் ஆகலை அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ் அந்த திரவங்கள் எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு அடியில் வந்து ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கே போய் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து மோஷன் வழியாக எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகி பேக் மாதிரி அங்கே ஃபார்ம் பண்ணுறது
தான் வந்து நம்மளுக்கு கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காகவே வந்து நம்ம லிவர் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு நம்மளோட வளசிதை மாற்றங்களை வந்து நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹீட் மட்டும் வச்சு நீங்கள் ஒத்தனை மாதிரி கொடுத்துட்டே வாங்க. ஏதாவது உப்புக்கல் வந்து நல்லா பொட்டின மாதிரி கட்டிட்டு அந்த உப்புக்கல்ல வந்து நல்லா வறுத்தெடுத்து ஒரு பேனில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நல்லா ஒத்தனம் கொடுத்துட்டே வாங்க. அந்த கொழுப்பு கட்டி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா தானாகவே அந்த ஹீட்டுக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி குட் கொலஸ்ட்ரால்ஸ் உள்ள கண்டென்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக தானாக அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மேலும் வந்து நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே சார். குட் ஷூட் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்களுக்கு கூப்பிடுறீங்க? மதுரை மாவட்டம் பேரையில இருந்து தவசி அம்மா பேசுறேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசு என்னமா? வயசு 27 ஆகுது மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து அடிக்கடி பயம், ஒரு மூச்சு திணறல், அடிக்கடி ஒரு நெஞ்சு வலி வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க நெஞ்சுக்கு அடியிலையும் பின்னாடி முழுவதும் சேர்ந்து வலி இருக்கு மேடம். வலி இருக்கு, சரி. படுக்கும் போது இப்படி மட்டமளக்கா படுக்கும் போது இந்த சைட்ல திரும்பி பிறக்கும் போது உள்ளுக்கு ஒரு கல் வச்சு அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு மேடம். சரிம்மா. அதே சைடு பின்னாடி முழு சைடும் வலிக்குது, அந்த மாதிரி வலியும் இருக்கு. ஆனா தைராய்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்ததுல ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தைராய்டு பார்த்தேன் மேடம். 4.69 இருக்குன்னு சொன்னாங்க டிஎஸ்எஸோட லெவல் வந்து. சரி, அது வந்து எப்படி மேடம், டிஎஸ்எஸோட அளவு நார்மலுங்களா என்னங்க மேடம் அப்படின்னா? ஆக்சுவலா 5 வரைக்கும் உங்களுக்கு நார்மல் தான். நீங்க கரெக்டா நீங்க கொஞ்சம் நீங்க வந்து ஆயில் பாத் எல்லாம் எடுத்துட்டு இருங்க, கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டா வந்து உங்களுக்கு ஸ்லக்கிஷா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு உங்களுடைய தைராய்டு எல்லாமே வந்து, சரியா? டிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் போது இருக்கு மேடம், எதை நினைச்சாலும் பயமானது மனசுல இருந்துட்டே இருக்கு மேடம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு இருக்கத்தாமா செய்யுது. ஸோ இந்த டிஎஸ்எச் லெவல் வந்து நீங்க இப்பயே நீங்க அப்படியே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த T3 லெவல்ஸ், T4 லெவல்ஸ், அந்த தைராக்சினுடைய இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஹேர்ஃபால்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஜாஸ்தி காணப்படும். இப்போ உங்களுக்கு அதனால உங்களுக்கு வேற எந்த தொந்தரவுகள் எதுவும் இருக்கா? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை. ஓகே, இப்போ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தைராய்டு வந்து பேசிக்காக வந்து வீக்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம லிவரை தான் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிட வேணும். லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு கிளாண்ட் எல்லாமே வந்து இயல்பாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே வந்து இந்த வியாதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உஷ்ணத்தினால தான் உங்களுக்கு வந்து கிளம்புது இந்த வியாதிகள்லாம். ஸோ அந்த உஷ்ணத்தை வந்து நம்ம கம்மி பண்ணுறப்போ, நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்து நம்ம அதை கம்மி பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பிட்டுவிட்ரி கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இயல்பான நிலைமையில் செக்ரீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தைராய்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி வந்து நீங்கள் அருகம்புல் மட்டும் நீங்கள் இடித்து நல்லா அது சார் எடுத்து அந்த ரா சாரை வந்து ஒரு டம்ளர் அளவு டெய்லி காலையில் குளிச்சுட்டு வாங்க. இதுவே வந்து உங்களுக்கு நார்மல் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது, இந்த வலி எல்லாம் இருக்குது, தாங்க முடியலை அப்படின்னா மதுரையில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி டாக்டர்ஸ் வந்து மருந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூர்ணமாக சரியாயிரும்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு அலர்ஜி குறித்து பல விதமான டவுட்ஸை டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அலர்ஜி பற்றின சந்தேகம் இல்லாமல் மற்ற சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சொல்லுங்க. அதான் தலையில மேடம் கொஞ்சம் ஊறுற மாதிரி இருக்கு, தலை சுத்தல் இருக்கு மேடம், மயக்கம் வர மாதிரி இருக்கு மேடம். ஓகே,
பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சுகர் பிரஷர் அதெல்லாம் எல்லாம் செக் பண்ணும் போது அதெல்லாம் எதுவும் கிடையாது மேடம். எதுவும் இல்ல. ஓகே. தலை கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கு, அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குங்க. தெளிவா சொல்லுங்க. தலையில நரம்புலாம் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கு மேடம், கை காலம் மேடம். ஓகே. கழுத்து வலி எதுவும் இருக்கா? கழுத்து வலி எதுவும் இருக்கா? எப்பயோ ஒரு டைம். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த செர்விக்கல் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பின்னாடி போய் நம்மளுக்கு வந்து அழுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு தலைக்கு ஏற்படக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணுச்சு அப்படின்னா, எப்பயாவது அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிக்கிறப்போ மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் அங்கே ஏதாவது நீங்கள் கீழே விழுந்து சரியாக நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன்ஸ் இருந்தாலும் கூட உங்களுக்கு தலைக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கம்மியாக ஆரம்பிச்சுது அப்படின்னாலும் உங்களுக்கு தலையில வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் பாதிக்கப்படும் போது ஒரு மாதிரி ஊரல் மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சர்க்குலேஷன் வந்து லேக் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது, விருத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சர்க்குலேஷன் இருக்கப்போ வந்து உங்களுக்கு வந்து தலை சுற்றல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் வந்து நீங்கள் வெறும் இஞ்சி சாறு மட்டும் குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிளட் வந்து சர்க்குலேஷன் வந்து நல்லா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து அது சரி பண்ணி கொடுக்கும். வலி எதுவும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கப்போ வந்து உங்களுக்கு அந்த தலை சுற்றல் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. தொடர்ச்சியாக வந்து ஒரு 3 நாள் மட்டும் வந்து நீங்கள் இஞ்சி சாறு மட்டும் குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பாக அதுவே சரியாயிரும். 50 ml வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி கலந்து ராவாக வந்து இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு அதுலேருந்து சாறு எடுத்து நீங்கள் குடிக்கலாம். அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் இதாகலை சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள். நாடி பிடிச்சி பார்த்தே உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்றத நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க திண்டுக்கலாம் பேசுறேன், இந்த ராஜலட்சுமி மேடம். ஓகே ராஜலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பொண்ணுக்கு, ரெண்டாவது பொண்ணுக்கு எப்பயுமே சளி பிடிச்சி இருக்கு, அவளுக்கு 2 surgery பண்ணிருக்கு. ஓகே, அவங்களோட வயது என்னமா? 1.5 வயசு. ஓகே, பேசலாமா? டாக்டர் என்னப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என்னோட பொண்ணுக்கு வந்து 2 surgery பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே நான் 4 நாள்ல டயபெட்டிக் ஹெர்னியாவும் அந்த மஸ்ல இன்டெஸ்டினல் அப்செக்ஷன் பண்ணோம். அதுலேருந்து அவளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டே இருக்கு, சளி வந்தா ஃபீவர் வந்துது, சாப்பிடவே மாட்டேங்கிறா, 10 kiloதான் இருக்கா. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனாலதான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ சர்ஜரி எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி தான் வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? காலைல இட்லி அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, சத்து மாவு, ஒரு கஞ்சி, ஓகே, ஏதாவது ஒரு காய்கறி, தேலி, ஒரு ஃப்ரூட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்க வெறும் சூப் மட்டும் வச்சு கொடுங்க, முருங்கீரை சூப்பு அந்த மாதிரி, கீரை சூப், ஏதாவது காய்கறி சூப்பு அந்த மாதிரி வச்சு கொடுங்க. சரியா, சூப்ல வந்து நல்ல மிளகு, சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு இது பண்ணி கொடுங்க. இஞ்சி, வெள்ளை பூண்டு எல்லாமே தட்டி போட்டு அவங்களுக்கு சூப் மாதிரி வச்சு கொடுங்க. அந்த சூப்ல வந்து கொஞ்சம் மிளகும் சீரகமும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டு கொடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சளி வந்து எதுவுமே பிடிக்காது. ஸோ அந்த மிளகும் சீரகமும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க வந்து தொடர்ச்சியாக நீங்கள் காய்கறிகளோடு நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போயே வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு நிர்பந்தம் தான் அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக வந்து உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே நீங்கள் வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவலை வந்து நீங்கள் நல்லா ரைஸ் பண்ணி கொண்டு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு உங்களால் முடியல, உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து நிறைய ஆலோசனை சொல்கிறேன். அதுபடி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் குழந்தை வந்து சளி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்கு இயல்பாக இருப்பாங்க. ஓகேம்மா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? லக்ஷ்மி மேடம், செஞ்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே லக்ஷ்மி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களுடைய ஏஜ் என்னம்மா? 27. ஓகே, பேசலாம், உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு டெலிவரி ஆகி 4 மாசம் ஆகுது. சரிமா. மோஷன் போகும்போது டைட்டா இருக்கு, பிளட்டும் லேசா வருதுன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்தேன் மேடம். ஓகே.
அவங்க வந்து சிரப் கொடுத்தாங்க. அந்த சிரப் சாப்பிடும் போது மட்டும்தான் ஃப்ரீயா போறேன் பிளட்டும் வராம இருக்கு. அப்புறம் சாப்பிடாம நிறுத்திட்டேன்னா மறுபடியும் அந்த பிளட் வர வந்துட்டு இருக்கு மேடம். அது எதனால ஃபைல்ஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெளியே வந்து உங்களுக்கு முளை மாதிரி எதுவும் இருக்கா? என்ன வச்சு ஆயில் பாத்ல எடுப்பீங்களா? இல்ல மேடம், அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒத்துக்காது, அதனால நான் அந்த மாதிரி பண்றது இல்ல. நீங்க மெயினா தப்பு பண்றதே அதான். உங்க உடம்பு வந்து ஹீட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆனஸை சுற்றி வந்து ரெக்டல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆனஸ்க்கு வந்து பிளட் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெக்டல் ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு இன்ஃபீரியர் ரெக்டல் ஆர்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஆர்ட்ரி அங்கே பிளட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு அந்த ஆர்ட்ரி வந்து கீழே வந்து உங்களுக்கு பிதுங்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெருசாகவே வந்து உங்களுக்கு முளை மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி மோஷன் வந்து அது வழியாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு கிழிச்சு விட்டு உங்களுக்கு ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பைல்ஸ் ஹெமரோய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது வந்து நீங்கள் ஏர்லியாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக அப்படியே கீழே தொங்கி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அப்புறம் எப்போ மோஷன் போனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபைபர் வந்து ரிச் கண்டென்ட்டாக இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூல்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது, மோஷன் நீங்கள் போகிறது வந்து ஹார்டாக இருக்காது, நல்லா வந்து உங்களுக்கு இலக்கிரும். உங்களுக்கு நீர்ச்சத்து வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, சூப்ஸ்லாம் அந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறிகளும் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உணவு முறைகளில் வந்து எடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி டெய்லி வந்து இளநீர் இருக்கு இல்லையா, இளநியை குடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இளநீ குடிங்க. எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு இளநீர் குடிக்கணும். இளநீ குடிக்கும்போது நம்மளுடைய உடம்போடைய உஷ்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த டெண்டர் கோக்னட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வழுக்கை எடுத்து அதோட வந்து கற்கண்டு வந்து சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூளைச்சூடு அந்த உஷ்ணம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அது குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல அளவில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ரியும் வந்து உங்களுக்கு உள்ளே எலும்ப ஆரம்பிச்சிரும். ஸோ அது ஹீட்னால தான் அது வந்து கீழே பிதுங்கி வந்திருக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு மேலே எலும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிடுவீங்க. அதே மாதிரி நைட்டு வந்து படுக்க போகிறப்ப வந்து ஏதாவது கடுக்கா பொடி, திரிஃபலா பொடி அந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் கொடுக்குற மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிளட் எல்லாமே வந்து இமீடியட்டாக ஒரே நாளில் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும். மெடிசன்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வாழ்நாளில் எப்பயுமே வராது. இது திரும்பவும் வரவிடாமல் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் நிறையா வந்து வழிமுறைகள் சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் சரண்யா மேடம் பேரு, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சரண்யா, இப்ப யாருக்காக கேட்டுக்க போறீங்க? பிரதருக்காக கேட்கறேன். ஓகே, உங்க பிரதரோட ஏஜ் என்னமா? இப்போ 31 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சரண்யாமா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். இப்போ என்ன அண்ணாக்கு பாத்தீங்கன்னா 19 வயசுல இருந்தே லைட்டா அந்த மூட்டுல, கால் மூட்டு, கை மூட்டை ஜாயின் பண்ற இடத்துல ஒரு பெயின் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாருங்க மேடம். சரிமா, காலேஜ் முடிச்சதையும் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க மெடிசன் எடுத்துக்கு வர ஒரு 4 டேஸ் கொஞ்சம் ஒரு மெடிசன் பெயின் கில்லர் மாதிரி போட்டா அந்த வலி இருக்காதுங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸா சாப்பிட்டாருங்க மேடம். அது எங்களுக்கு சொல்லவே இல்லை யாருக்கும். எங்களுக்கு இப்ப ரீசெண்டா 1 இயரா தான் தெரியுங்க. சரிமா, அது அந்த மாதிரி எடுத்துட்டாருங்க மேடம். பாத்தீங்கன்னா தலையில ஹேர் எல்லாம் கொட்டிடுச்சு முன்னாடி லைட்டா. இப்போ மேரேஜுக்கு தாங்க மேடம் பாத்துட்டு இருக்கிறோம். சரிமா, இப்போ 1 இயருக்கு முன்னாடி ரொம்ப அதிக வலியானதுனால அப்புறம் எங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் டாக்டர் போய் பார்த்தா இது லைஃப் லாங் மெடிசன் எடுத்தேதான் ஆகணும், விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து மெடிசன் கம்பல்சரி எடுத்துதான் ஆகணும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டாருங்க மேடம்.
அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டே இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்க மெடிசின்ஸ்க்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க என்னதான் மெடிசின்ஸ் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகாது. ஸோ லைஃப் லாங் வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு அவங்க சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை. இது வந்து ஒரு செரிமான கோளாறு, அஜீர்ண கோளாறுனால வந்து வர்றது தான். கரெக்டான அளவில் வந்து உங்களுக்கு போன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர ஆரம்பிச்சுது, உங்களுடைய பிளட் மட்டும் நல்லா வந்து பியூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். மூணே மாதத்தில் எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் இதுக்குனே வந்து சிறப்பாக வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூணே மாதத்தில் உங்களுக்கு வந்து கியூர் கிடச்சிரும். மேலும் வந்து ஒரு 1 month 2 months வந்து நாங்கள் மெடிசன்ஸ் வந்து உங்களோட உடல் உறுப்புகளை வந்து வன்மைப்படுத்துறதுக்காக நாங்கள் கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த வலி எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். கூடவே சேர்ந்து இதுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமே வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு மெடிசன் எடுக்க தேவையே அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு செய்முறை மட்டும் சொல்கிறேன் நான், அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து நடக்க முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பெயின் கில்லர்லாம் விட்டுட்டு இது மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாவே அவங்க எந்திரிச்சு அவங்க ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெயின் வந்து கொஞ்சம் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். இந்த ஓமம் வந்து சொல்லி கேட்டிருப்பீங்க, நாட்டு மருந்து கடையில் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து திரிச்சு பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 gram ஓமம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, அது ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 5 gram எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 5 gram எடுத்துக்கோங்க. சுக்கு ஒரு 5 gram எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி ஃபுல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி அது மட்டும் கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் இன்டர்னலாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு கிராம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறையா போட்டால் கூட பரவாயில்ல. இது மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து அந்த செரிமான கோளாறு எல்லாமே சரியாகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெயின் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போதாது. கண்டிப்பாக மெடிசன்ஸும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பூர்ண குணம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் சாந்தி பேசுறேன், பள்ளிக்கரணையில இருந்து, சென்னையில இருந்து. எனக்கு வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு நேற்றுக்கு வந்து கீழே விழுந்துட்டேன், முந்தா நாள் விழுந்துட்டேன், இன்ஜெக்ஷன் கூட போட்டு வந்துட்டேன். டாக்டர் வந்து 2 days டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனா எனக்கு பிளட் அந்த இடத்துல தொட்டா மட்டும் வலி ஜாஸ்தியா இருக்கு, இந்த மண்டையில. அது வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் ஏற்கனவே வேற இருக்கு எனக்கு. சென்னை டி நகர்ல தான் இருக்கு. உங்களுக்கு எங்க வலி இருக்கு, அதனால இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கா அப்படின்றத வந்து உங்களுக்கு நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்ப சப்போஸ் இப்ப நீங்க வந்து பெயின் கில்லர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து வலி வந்து நல்லா சரியாகிற மாதிரி இருக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா வலி வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும், சரிங்களா? சோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க நேர்ல முடிஞ்சா என்ன வந்து பாருங்க, ஓகேங்களா? ஓகே ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அடிக்கடி வருது, லைட்டா மூக்குல கை பத்திட்டாலே 7-8 தடவை தும்மல் வந்துட்டே இருக்குது. சரி, மூக்குல வந்து நீர் ஒழுகுதா? மூக்குல இருந்து நீர் வடியுதா? 7-8 தடவை தும்மிட்டு அப்புறமா லைட்டா மூ வரும், பின்ன தலையெல்லாம் ஒரு வெயிட் போல ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கு. தலை வலி இருக்காமா? இல்ல, தலைவலி வராது. அப்போ வந்து அந்த 8-9 தடவை அடிக்கடி வந்துட்டே இருக்கும், பின்ன வந்து ஒண்ணுமே வேலை செய்ய
முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடும். அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகும்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து மூக்கில் வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தண்டுவடம் வந்து வளைஞ்சு காணப்படுத்திருக்கு அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை, நான் இதுவரை டாக்டர்கிட்ட இன்னும் காமிக்கல. லைட்டாக இருந்தது, இப்போ அடிக்கடி வர்றது காமிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி, இருக்கனால போகலன்னு ஒரு இடத்துக்கும். சரிம்மா, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டெல்லாமே வந்து நல்லா கிளியர் பண்ணி டஸ்ட் இல்லாத மாதிரி நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கோங்க, சரியா? அந்த டஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி அக்ரவேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பில்லோஸ் எல்லாமே வந்து நீங்கள் க்ளீன்டாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே டெய்லி வாஷ் பண்ணி போட்டுருங்க. டெய்லி வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 48 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வேப்பலை, நொச்சி இலை, இந்த மாதிரி நிறைய இலைகள், கற்பூரவள்ளி, துளசி, கொஞ்சம் அந்த பச்சைக்கற்பூரம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி அதுலேருந்து வர ஆவியை வந்து நல்லா வந்து இன்ஹேல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா அதுலேயே வந்து உங்களுக்கு உள்ள உள்ள நீர் எல்லாமே உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது உங்களுக்கு. ஓகே, அடுத்த அழைப்பில் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம், பிரியா, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரியா, உங்களோட ஏஜ் என்ன, இப்ப யாருக்காக எடுத்துருச்சுக்க போறீங்க? 38 மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? மேடம், எனக்கு மார்னிங் எழுந்ததுமே அப்படியே ரன்னிங் நோஸ் மாதிரி, அதாவது மூக் நோஸ்ல இருந்து லீக் ஆகுற மாதிரி வாட்டரியா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்னீசிங் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள்ல ரொம்ப சிவியர் ஆகி ஐஸ்லாம் ஸ்வெல் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து நம்ம பேசிக்காக நம்மளோட இம்யூனிட்டி லெவலை மட்டும் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டஸ்ட் அலர்ஜினாலேயோ ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஹேர், அந்த மூக்குக்குள்ளே உள்ள ஹேர்ஸே வந்து எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அது பண்ணலை அப்படின்னா, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யலை அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்னீசிங் இந்த மாதிரி இமீடியட்டாக வந்து உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி உள்ளே போகிறதுனால உங்களுக்கு சைனசைட்டிஸ் அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோஸ் வந்து நல்லா சளி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நோஸ் வந்து சளி ஏதாவது உள்ளே கட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்னீஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க, உங்களுக்கு சீறி போட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ நோஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ளீனாக வச்சுட்ருக்கீங்களோ உங்கள் லங்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நோஸ் அந்த தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. அதே மாதிரி அதிமதுரம் அந்த மாதிரிலாம் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நாட்டு மருந்து கடையில் வந்து அதிமதுரம் வந்து பொடி பண்ணியே வச்சுருப்பாங்க, அது மட்டும் வாங்கி டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு தேனில் வந்து கலந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிற்றரத்தையும் வந்து நீங்கள் வாங்கி வச்சு அதுவும் ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மஞ்சள், கொம்பு மஞ்சள் கிடச்சிது அப்படின்னா அது ஒரு துண்டு எடுத்து நல்லா எண்ணெயில் வந்து விளக்கெண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா விளக்கு தீயில வச்சு நல்லா எரித்து அதுலேருந்து வர நல்லா கரிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து புகை கிளம்பி வரும். அந்த புகையும் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறப்போ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 5-6 தும்மல் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தும்மலே வந்து வராது, அது மாதிரி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை சென்னை டி நகர் பிரான்ச்சில் இருக்குது. நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதம் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இமீடியட்டாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேடம், சுகன்யா பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சுகன்யா, இப்போ யாருக்காக சுகன்யா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஆ, எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் என்ன சுகன்யா? ஏஜ் 29 மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சுகன்யா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சுகன்யா. ஆ, வணக்கம் மேடம். எனக்கு, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு நெயில் வந்து பிரேக் ஆகி வளருது மேடம். ஒரு ஒரு விரல்ல தான் வந்துச்சு அது மாதிரி நெயில்ல. அந்த மாதிரி
ஒன் மந்த்ல எனக்கு வந்து எல்லா எல்லா நெயிலுமே வந்து பிரேக் ஆகி வருது. ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருக்கா, வேற ஏதாவது சிம்டம்ஸ், டயர்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஏதோ இருக்கா? சம்டைம்ஸ் அது மாதிரி கொஞ்சம் இருக்கும், எனக்கு டைஜஷன் ப்ராப்ளமா இருந்தது இருக்கு. ஓகே, இப்போ நெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிரிட்டிலா இருக்கு, உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விட்டமின் டெஃபிஷியன்சியும் அனீமியாவும் இருக்கவங்களுக்கு தான் வந்து நெயில்ஸ் வந்து ரொம்ப பிரிட்டிலா இருக்கும். ஏதாவது பட்டாவே உடைய ஆரம்பிச்சிடும், இல்லை தானாவே வந்து அது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க உங்க உணவு முறைகள் வந்து நீங்க மாத்தியே ஆகணும். உணவு முறைகளில் வந்து சத்தான ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கணும். டெய்லி வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஜூஸ் மாதிரி அடிச்சு வச்சுட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு இதை கொடுக்கும், பவர் நல்லா கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனிமி கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நார்மலாக இந்த இது கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த கரிசலாங்கண்ணி கீரை மட்டும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லாட்டி டெய்லி வந்து ஒரு 4 லீவ்ஸ் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனிமிக் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு கியூர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த நெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் க்ரோத் ஆகி வர நெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உடையாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹேமலதா மேடம். எங்கேருந்து ஹேமலதா கூப்பிட்றீங்க? நெய்வேலியிலேருந்து மேடம். ஓகே, இப்போ யாருக்காக மார்க் எடுத்து வச்சுக்க போகிறீங்க? என் பையனுக்கு மேடம், 88 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? அடிக்கடி சளி பிடிச்சிக்குது மேடம், டாக்டர் போனால் ஒரு வாரம் அந்த ட்ரீட்மெண்ட் போதா, அப்புறம் திருப்பி அதே மாதிரி சளி பிடிச்சிக்குது. அந்த மாதிரி இருக்கு. ஓகே, எதுவுமே அவனுக்கு இதை வெந்நீரே தான் குளிக்க வைக்கிறேன், வெந்நீரே தான் குடிக்கிறதுக்கும் கொடுக்குறேன். எந்த பழம் சாப்பிட்டாலும் உடனே மறுநாள் காலையில தும்புறான், சளி பிடிச்சிக்குது, ஜுரம் வந்த மாதிரி இருக்கு. சரிமா, எந்த ஃபுட்டுமே அவனுக்கு செட்டாகவே ஆக மாட்டேங்குது மேடம், எப்போ பாரு இது மாதிரி ஒரே தொந்தரவா இருக்கு, இந்த பனினால ரொம்ப ஓவரா இருக்கு. பசி இருக்குன்னு சொல்றாங்களா? பசிக்கவே மாட்டேங்குது மேடம், இப்ப அதுக்காக டாக்டர் காமிச்சு ஸ்கேன் எல்லா டெஸ்டையும் எடுத்தோம், அவங்க என்ன கிட்ட போய் வந்து சரியா செரிக்க மாட்டேங்குது. அமாசின் மாத்திரையே ஒரு 10-15 நாளைக்கு சாப்பிடணும், இல்லைன்னா ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. தூங்குறாங்களா? நல்லா சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து மோஷன் நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக போயிடுச்சு, தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு குடிங்க, நல்லா சுடு தண்ணியாக வந்து நல்லா அவங்களுக்கு கொடுங்க. எப்பயுமே கொடுக்கும்போதெல்லாம் நல்லா ஹாட் வாட்டராக வச்சு கொடுங்க, கொஞ்சம் சூப் அது மாதிரிலாம் போட்டு கொடுங்க. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா அவங்க குடிக்க குடிக்க மோஷன் வந்து நல்லா அவங்களுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், நேச்சுரலாகவே ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வெளியேறிடுச்சு, ஃபுல்லாகவே வந்து குடல் ஃபுல்லாக அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். மேலும் வந்து நீங்கள் எங்கள் மருத்துவமனை வர்றப்போ வந்து உங்களுக்கு நாடி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னாவே எங்கே வந்து பிரச்சனை இருக்குது, எதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூர்ணமாக இது சரியாயிரும்மா. ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, ஆஜியார் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். மேலும் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் உணவு முறைகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த சளி வந்து உங்களுக்கு ரீஅட்டாக் ஆகாது. ஒன்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமோக்ஸ்லன் அந்த மாதிரி எதுவும் ஆன்டிபயோட்டிக்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கவும் தேவை கிடையாது. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ அலர்ஜி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு சில அலர்ஜிகள் ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் இருக்கும். ஸோ அதிகப்படியான நாள் தவறி போகும்போது தான் வந்துட்டு டாக்டரை போய் அணுகணும். ஸோ எந்த மாதிரியான அலர்ஜி இருந்தால் உடனே போய் டாக்டர் அணுக வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இப்போ அலர்ஜி இருந்தாவே வந்து ஃபஸ்ட்டு உடனே பார்த்துடணும். ஸோ மேலும் மேலும் வந்து நம்ம அதை பார்க்காம நம்ம அதை கவனிக்காமல் வச்சுட்டு இருக்கப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் வந்து எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து அலர்ஜி வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். நாளுக்கு நாள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஃபுட் எதுவும் எடுத்து அவங்களுக்கு சேரலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதையும் அவங்க கவனிக்காமல் விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா
இதுவே வந்து டெய்லி வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி வர்றப்போ வந்து ட்ராவல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, ட்ராவல் பண்ணாவே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி கை கால்லாம் பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம அலர்ஜி அப்படின்னாவே நம்ம வந்து அதை சாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி சிட்ரஸ்ன்னு அந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி போட்டு எல்லாருமே வந்து சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா சப்ரஸ் பண்ணுறதை விட்டு நம்ம குடலையும் வந்து லங்ஸையும் வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நேச்சுரலாக அந்த அலர்ஜி வந்து நம்மளுக்கு போய் மறைய ஆரம்பிச்சிரும், போக ஆரம்பிச்சிரும். ஸோ சில பேர்த்துக்கெலாம் வந்து ஸ்கின்ல வந்து ரேஷஸாக ரெட் ரெட்டாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஷஸ் வந்தாலும் நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த அலர்ஜி ரேஷஸ்லாம் வந்து எதனால் வருது, ஃபுட் அலர்ஜினால் வருதா, இல்லை அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம்னால வருதா, இல்லை டஸ்ட் அலர்ஜினால் வருதா, இல்லை அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு என்ன அவங்களுக்கு பாடியில் வந்து வீக்னஸ் இருக்குது அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த அலர்ஜி ரேஷஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு எதுவும் வராது. ஸோ அந்த அலர்ஜியை வந்து நம்ம விடுறப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள், இதை கவனிக்காமல் விடுறப்போ தான் நிறைய தொந்தரவுகள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஓகே ஃபைன் டாக்டர், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதிலளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.